அக்காலத்தில் யூத சமூக மரபுகளின்படி ஆளுநர்கள், அரசர்கள், தலைமை குருக்கள் இம்மூவர்களுக்கு மட்டுமே ஓலிவு மர குறுத்து ஏந்தி மக்கள் வரவேற்பு அளிப்பார்கள். டச்சரின் மகனான இயேசு மக்கள் செல்வாக்கு மிகுதியால் கழுதை மேல் அமர்ந்து கம்பள வரவேற்புடன் தலைநகர் எருசலேமில் அரசரை போல நுழைந்தார். எருசலேம் மக்களும் அவருக்கு அரச மரியாதையுடன் ஓலிவு மர குறுத்து ஏந்தி ஆடம்பரமான வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் ஆண்டுதோறும் குருத்தோலியை ஏந்தி ஊர்வலம் செல்கின்றனர். கோவையில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி அந்தந்த தேவாலயங்கள் பகுதியில் ஊர்வலமாக சென்று ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் அங்கே நடைபெற்ற திருப்பலியில் பங்கேற்றனர்.